வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சூஷ்மத்தை இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது என்னன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர போரை பொதுவா சுக்கிர ஓரை அது எந்த கிழமையா இருந்தாலும் சரி வியாழக்கிழமையாவே இருக்கட்டும் சனிக்கிழமையா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய ஹோரைங்கிறது வரும் அந்த சமஸ்கிருத வார்த்தையான ஹோரையில இருந்து தான் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்தது ஆங்கிலம்ங்கிறதே பழமையான ஆறு மொழிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை எடுத்து வெட்டி ஒட்டி அழகா புதுசா பண்ண ஒரு மொழி தான் இப்ப வந்து இந்த ஹோரைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எந்தெந்த கிழமையில என்னென்ன ஹோரையில என்னென்ன விஷயம் பண்றோமோ அதுக்கு தகுந்த பலன்கிறது கிடைக்கும் குறிப்பா சுக்கிர ஹோரை அதுவும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஹோரையில நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்றோம் ஒரு மந்திரம் சொல்றோம்னா அதனுடைய பலன் பல மடங்கா பெருகும் அப்படிம்பாங்க கோலக்கர் மாதிரியான சித்தர்கள் இதை பத்தி எல்லாம் சுவடியில எழுதி வச்சிருக்காங்க அதாவது சுக்கிர ஹோர நேரத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை வர சுக்கிர ஹோர நேரத்துல அந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாவும் இருந்தா பௌர்ணமியாவோ அமாவாசையாவோ இருந்தா இன்னும் சிறப்பு அது வேற விஷயம் நார்மலா வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரவார நேரத்துல நம்ம ஒரு மந்திரத்தை 108 தடவை சொன்னாலே லட்சம் தடவை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கோரக்கர் மாதிரியான சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ தினமும் 1000, 2000, 3000, 4000 இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்தையும் சாண்ட் பண்ணி அது தவிர வெள்ளிக்கிழமையில சுக்கிரவார டயத்திலையும் தனியா அதை சொல்லி ஏன்னா 100 தடவை சொன்னாலே லட்சம் தடவை சொன்ன பலன் கிடைக்கும் பெரிய மகான்கள் சித்தர்களே சொல்லியிருக்காங்க அதனால அதுவே போறோம் நம்ம சிம்பிளா விட்டோம்னா ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி ஆயிடும் அப்ப வந்து 100 தடவை சொன்னாலே லட்சம் தடவை சொன்ன பலன் கிடைக்கும் நான் இப்ப தர்பாசனத்துல உட்காந்து ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன பலன் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம் அதற்கு ஏற்ப வீட்டுல என்ன பூஜை ஜபம் பண்றதா இருந்தாலும் தர்பாசனம் கண்டிப்பா இருக்கும் வீட்டுல வந்து ஜபம் பண்றவங்களுக்கும் பூஜை பண்றவங்களுக்கும் தர்பாசனத்தை அடியேன் வந்து கொடுப்பேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த தர்பாசனத்துல 100,000 தடவை ஒரு மந்திரத்தை சொன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன பலன் அப்ப 1000 தடவை சொன்னாலே 100,000 தடவை வந்துடும் உண்மையிலேயே 100,000 தடவை சொன்னா 100,000 × 100 1 கோடி தடவை சொன்ன பலன் கிடைக்கும்ல அதை எதுக்கு விடுவானே சோ இது வந்து ஷார்ட் கட் அப்படிங்கிற அந்த இதுவே எனக்கு வந்து பிடிக்காது அது வேற விஷயம் அதே சமயம் உங்களுக்கு வந்து பயங்கரமான சிவியர் தோஷம் இருக்கு எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணியும் சரியாகனா வெள்ளிக்கிழமை சுக்கிரவார நேரத்துல முக்கியமான சில ரகசிய மந்திரங்களை சொல்லி ரகசிய வழிபாடுகளை பண்றப்போ அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் இப்ப வரிசையா என்னோட வீடியோஸ் பார்த்துன்னு வரவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இந்த கருங்காலி குச்சியில குலதெய்வ தாவாகனம் பண்ணி பூஜைங்கிறது பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே தாமரமணி மாலை மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கருங்காலி பிள்ளையார் வெள்ளருக்கு பிள்ளையார் அது முடிஞ்ச உடனே அத்தி பிள்ளையார் இப்ப அத்தி பிள்ளையார் அடுத்த செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போறது ஏன்னா கருங்காலி பிள்ளையார் வெள்ளருக்கு பிள்ளையார் கூட கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு அதே சமயம் அத்தி பிள்ளையார் எதிர்பார்த்ததுக்கு மேல நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆயிடுது மோர் தென் 1000 ஆர்டர்ஸ் காரணம் அத்திமரத்துல சாமி விக்கிரகம் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப அபூர்வங்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் சோ அந்த மாதிரி வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் பேலன்ஸ் பண்ற விதமா வர 10 செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தியில இருந்து இன்னும் 30 நாளைக்கு தொடர்ந்து இந்த ஜபம் ஆவாகனம் அப்படிங்கிறது பண்ண போறது ஃப்ரெஷ்ஷா மந்திர உரி ஏத்தி அத்தி விநாயகர் மத்தவங்களுக்கு கொடுக்க போறது இப்படி வந்து நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல லாஸ்ட் 30th August கிருஷ்ண ஜெயந்தியில இருந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை நம்முடைய இல்லத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் என்னன்னா அத்திமர கட்டையில பெருமாள் அத்தி வரதரை பண்ணி அந்த அத்தி நாராயணன்ல 120,000 அஷ்டாட்சர மந்திரம் அதுக்கப்புறம் இன்னும் சில ரகசியமான மந்திரங்கள் பெருமாளுக்குரியது சில விஷயங்களை தான் சொல்ல முடியும் சில விஷயங்களை எல்லாத்தையும் ஓபனா சொல்லக்கூடாது ஏன்னா ரகசியமான மந்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி சில ரகசியமான மந்திரங்கள் எல்லாம் அந்த பெருமாள்ல வரதர்ல ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் கருடனுக்கும் பல ரகசியமான மந்திரங்கள் ஆவாகனம்ங்கிறது பண்ண போறது அது தவிர எல்லாருக்கும் ஓபனா சொல்ற மந்திரம் அப்படின்னு பார்த்தா கருட மாலா மந்திரம் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து கருட பஞ்சாட்சரி மந்திரம் இப்ப அஷ்டாட்சர மந்திரம்னாலே ஓம் நமோ நாராயணா தான் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கருடனுக்குரிய மந்திரங்கள்ல ஓம் சிப ஸ்வாஹா ஓம் சிப SHIBA ஓம் சிப ஸ்வாஹா இது ரொம்ப சிம்பிள் பவர்ஃபுல் மந்திரம் கருடனுக்கு இன்னொரு மந்திரமும் இருக்கு கருட மாலா மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏக் ஏகி கால நலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய
பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தஹ தஹ பத பத ஹும் பாட் ஸ்வாஹா. இப்படி அத்தி வரதர்ல 120,000 அஷ்டாட்சர மந்திரம், அப்புறம் இன்னும் சில ரகசியமான வேத மந்திரங்கள் பெருமாளுக்குரியது அத்திவரதர்ல ஆவாகனம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கருங்காலியில இந்த மாதிரி அற்புதமா ஒரு கருடாழ்வாரை பண்ணி, இந்த கருங்காலி கருடாழ்வாரில் 120,000 கருட பஞ்சாட்சரி மந்திரம், 120,000 கருட மாலா மந்திரம், அப்புறம் பட்சி சூத்தம் மாதிரி கருடனுக்குரிய வேத மந்திரங்கள் அதெல்லாம் ஆவாகனம் பண்ண போறோம். இந்த வழிபாடு முக்கியமா பண்றதுக்கான காரணம், நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு 30-35 வயசு தாண்டியும் கல்யாணம் மாலை லேட் மேரேஜ்ங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, இன்னொன்னு குடும்பத்துல பலவிதமான மனஸ்தாபங்கள், மனக்கசப்பு, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, சுக்கிரன் ராகு கேது செவ்வாய் சனி இந்த 5 கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. வீட்டுல காலகாலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கிறது முக்கியம், குரு நல்லா இருக்கிறது முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த கருடாழ்வாரை பொறுத்த வரைக்கும் நாச்சியார் கோவில் கருடன் கோவில்னு எடுத்துட்டா கும்பகோணத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி கருடாழ்வார் அங்க தனி மூலவராகவே இருக்கார். அந்த கோவிலுடைய சிறப்புகளை நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்பயும் எந்த கோயில் கும்பாபிஷேகனாலும் கருடாழ்வார் பூர்ணாவதி போது வந்து கோபுரத்து மேல வட்டமிடுவார். இத்தனைக்கு கருடனுடைய எண்ணிக்கையே கம்மி. வெளிநாடுகளில் நடக்கிற கும்பாபிஷேகத்துல கூட அப்படி நம்ம நடக்கிறத பாக்குறோம். இதை பத்தி எல்லாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். எதனால இந்த மாதிரி ஆறுதுன்னா, கருடன் வேதத்தோட ரூபமா வேதத்தோட வடிவமா இருக்கிறவர். எங்கெல்லாம் வேத மந்திரம் ஒலிக்கிறதோ அங்க கருடாழ்வார் வருவார். இன்னொன்னு, கருடனோட மந்திரத்தை நம்ம சொல்லி சித்தி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா எந்த மந்திரம் சொன்னாலும் உடனே சித்தி ஆகும். மேலும் சில பேருக்கு ஜாதகத்துல கடுமையான தோஷங்கள் இருக்குன்னா ஓட்ட பாத்திரத்துல தண்ணியை ஃபில் பண்ற மாதிரி, எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும், எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும், எவ்வளவு பூஜை பண்ணாலும் சரியாகாது. கருட வழிபாடு பண்ணி அந்த வழிபாடு சித்தி ஆயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட தோஷங்களும் சரியாயிடும். இந்த ராகுகேது தோஷம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஜாதகத்துல எதெல்லாம் ரொம்ப வக்கரமா ரொம்ப மோசமா இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்றதுல கருடாழ்வாரை விட பெரிய எக்ஸ்பர்ட் வேற யாருமே கிடையாது. வேத ரூபனா இருக்கிறவன் கருடன். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர நாசனாய சர்வதோஷ சர்பதோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இப்படி சர்ப தோஷங்களையும் சர்ப தோஷங்களையும் எல்லா தோஷங்களையும் அழிக்க வல்லவன், எல்லாவித தீய வினைகளையும் அழித்து நமக்கு அருளை நன்றாக அழித்து நம்மை காக்க வல்லவன் கருட பகவான். அத்தகைய அந்த கருடாழ்வாருடைய மந்திரம் கருட பஞ்சாட்சரி மந்திரம் கருடமாலா மந்திரம்லாம் 120,000 தடவை கருங்காலி கருடாழ்வார்ல ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறேன்னா அது எவ்வளவு சிறப்பை யோசிச்சு பாருங்க. பொதுவா கருடன் கிழங்க வீட்டு வாசல்ல மந்திரிச்சு கட்டினாலே விசேஷம். இந்த 11 தடவை கருட கவசம் எல்லாம் சொல்லி சில பூஜைகள் பண்ணி தான் எல்லாருக்கும் கருடன் கிழங்கு கொடுப்பேன். ஆனா கருடன் கிழங்குங்கிறது என்ன இருந்தாலும் ஒரு கிழங்கு தானே, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கர்ணக்கிழங்கு மாதிரி அதுவும் ஒரு கிழங்கு. 30 நாள் நல்லா இருந்தாலே பெரிய விஷயம், அதிகபட்சம் 3 மாசம். நாள் ஆக ஆக அது அப்படியே சுருங்கி போகும். ரொம்ப நாளாயிடுச்சுன்னா ஸ்மெல்லும் வரும், தண்ணியில தூக்கி போடணும். இன்னொன்னு, நம்ம வீட்டுல எவ்வளவு திருஷ்டி இருக்கோ, நம்ம வீட்டுல எவ்வளவு கெட்ட சக்திகள் இருக்கோ அது தகுந்த அளவு இந்த கருடன் கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும். அதே சமயம் கருங்காலி வீட்டுல இருக்கிறதுங்கிறதே ரொம்ப விசேஷம். இப்ப கோவில் கும்பாபிஷேகத்தும் போதெல்லாம் கலசத்துல கருங்காலி குச்சியை கொஞ்சம் போட்டு வைப்பாங்களே, அது காரணம் என்ன? இடி மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கோபுரத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். அன்னைக்கெல்லாம் ஊஞ்சல கூட கருங்காலி கட்டையில சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கற பொம்மையே இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு நீ கொடுப்பாங்களே, அதுவே கருங்காலியில தான் பண்ணுவாங்க. காரணம், கருங்காலியில பண்ண பொம்மைய குழந்தை கடிச்சா அதனால எதுவும் வியாதி வராது. ஆனா பிளாஸ்டிக் ரப்பர்ல பண்ண பொம்மைய குழந்தைங்க கடிச்சா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவும் இப்ப வியாதி ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன். சோ எல்லாத்துலயும் அறிவியல் அப்படிங்கிறது இருந்தது. கருங்காலி மரத்தடியில உட்காண்டாலே விசேஷம்னு சொல்லப்பட்டிருந்தது. அதோட காத்து பட்டாலே நம்முடைய எல்லா விதமான நோய்களும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறையும் இல்ல சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த மாதிரி கையில போட்டு இருக்கேன் கருங்காலி பேஸ்லெட். என் அம்மாக்கு முன்னாடி ரொம்ப கைவலி இருந்தப்போ கருங்காலி பேஸ்லெட்டை பூஜை பண்ணி அம்மா கொடுத்தேன். போட்ட உடனே அம்மாக்கு கைவலிங்கிறது குறைஞ்சது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு டாக்டர்ஸும் வாங்கி அவங்களுக்கும் இந்த பிரச்சனைங்கிறது சரியாச்சு. அதுக்காக இந்த கருங்காலியை வச்சு எல்லா பிரச்சனையும் சரியாகும், எல்லா வியாதியும் சரியாகும்,
கேன்சரை சரி பண்ணலாம், அதை சரி பண்ணலாம் இப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் இருக்காங்க ஒரே ஒரு சீடியை வச்சு கிட்னியில இருக்கிற கல்லையே கரைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நல்ல காதல பூசுத்துற ஒரு சில மத போதகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியானவங்க எல்லா மதத்திலயும் இருக்காங்க, அது வேற விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் வந்து கருங்காலியில சயின்டிபிக்கா பல விஷயங்கள் இருக்கு. கருங்காலியை வச்சு சில விஷயங்களை சரி பண்ண முடியும், சில விஷயங்களை சரி பண்ண முடியாது. முக்கியமா இந்த மாதிரி உடம்புல எந்த பார்ட் வலிக்கிறதோ அந்த இடத்துல கருங்காலி வந்து டச் பண்ணிட்டே இருந்தா அந்த வலி அந்த பெயினுங்கிறது குறையும். முக்கியமா அந்த கெட்ட சக்தி கண்திஷ்டியில இருந்து கருங்காலி வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். அதனாலதான் எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் அந்த கோபுர கலசத்துல கருங்காலியை வைப்பாங்க. இந்த முக்கியமான இந்த கிரௌடுனால வரக்கூடிய கண்திஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுக்கப்புறமா இடி மின்னல் மாதிரியான இயற்கையில இருந்து பாதுகாப்பு வரணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கா. கருங்காலியை வந்து கலசத்துல வைக்கிறாங்க. கருங்காலியில அவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட கருங்காலியில இந்த மாதிரி ஒரு கருடாழ்வாரை பண்ணி அந்த கருங்காலி கருடாழ்வாரில் கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம், இன்னும் சில ரகசியமான மந்திர பிரயோகங்கள் இருக்கு. அதையெல்லாம் இந்த கருடாழ்வாரில் ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை நீங்க வீட்டில் வச்சு வழிபடுறீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மோசமான எல்லா விஷயங்களும் சரியாகும். ஆனா யாருக்கு சரியானு விதி இருக்கோ அவங்க தான் அதை வாங்கிக்க முடியும், அது வேற விஷயம். இப்ப நான் அப்பப்ப வீட்டுல எப்படி எல்லாம் பூஜை நடந்துட்டு இருக்கு நடந்ததுங்கிறத பத்தி சாம்பிள் வீடியோஸ்ங்கிறது காட்டுவேன். காரணம் நீங்க என்ன மாதிரியான பூஜை எப்படி பண்றேங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஃபுல் ஹோப்பு நம்பிக்கையோடு நீங்க வாங்குவீங்க, உங்களுக்கும் சரியாகுங்கிறதுக்காக. இப்ப ரீசெண்டா அத்தி பிள்ளையாருக்கான அந்த மந்திர ஆவாகனம், நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சந்தான கணபதி, அப்புறம் சுமுகாய நமக எக்ஸெட்ரா, அது எப்படி எல்லாம் ஆச்சுங்கிறத ஏற்கனவே நான் வந்து காட்டியிருக்கேன், நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இப்ப இன்னொரு தடவை பாருங்க, புதுசா பாக்குறவங்க. கருங்காலி கருடாழ்வார்லயும் மந்திர ஆவாகனம் பண்ண போறது. அதுவும் குறிப்பா கருடமாலா மந்திரம் எவ்வளவு பெருசுங்கிறது கேக்குறப்பயே உங்களுக்கு தெரியும். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி கால நலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தஹ தஹ பத பத ஹும் பாட் ஸ்வாஹா. இத 120,000 தடவை சொல்லணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? இப்ப இந்த அத்தி பிள்ளையார்ல எப்படி பிள்ளையார் மந்திரத்தை ஆவாகனம் பண்ணாங்க, நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சந்தான கணபதி, சுமுகாய மகன், 10 பேரா சேர்ந்து சாண்ட் பண்ணாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மந்திரத்தையும் 120,000 தடவை சொல்ல முடிஞ்சது, கரெக்டா? ஆனா இந்த கருங்காலி கருடாழ்வாருக்குன்னு வரப்போ 30 பேர் சேர்ந்து உட்காரணும். ஏன்னா மந்திரம் பெருசு, ரெண்டு வேளை உட்காந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் 120,000 மந்திராவாகணுங்கிறது பண்ண முடியும். அதுவும் நல்ல தப்பு இல்லாம ஸ்பஷ்டமா மந்திரம் சொல்ல தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணணும். முறப்படி வேத அத்தியாயனம் பண்ணவங்களை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி பண்ணாதான் முழுமையான பலன்கிறது கிடைக்கும். அப்படி ஒரு 30 பேரை வச்சு பூஜைங்கிறது பண்றப்போ அந்த பூஜைக்கான காஸ்ட் எவ்வளவு ஆகும், எவ்வளவு கிராண்டா இது பண்ணுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் இதனால எல்லாருக்கும் பயன் வரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவு ரீசனபிள் ரேட்டு தான் வச்சிருக்கு. இப்ப இந்த அத்தி வரதரை பொறுத்த வரைக்கும் அத்தி பிள்ளையார் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அத்தி வரதரும், 2,500 ரூபாய்.
கருங்காலி கருடாழ்வார் வந்து 3000 ரூபீஸ். காரணம் இந்த மாதிரி ரெக்க இந்த மூக்கு இதெல்லாம் வந்து கருங்காலியில பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஆர்ட். இன்னொன்னு இந்த கருட மாலா மந்திரம்ங்கிறது பெருசு, வெறும் ஓம் சிவஸ்வாஹாயோட நிறுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை சிவியரா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப டோசேஜ் மந்திரமும் பவர்ஃபுல்லா இருந்தாதான் ஃபுல் பலன்கிறது கிடைக்கும். அதனால இந்த கருட மாலா மந்திரத்தை ஸ்கிப் பண்ணவே முடியாது பெருசுங்கிறதுக்காக, அதை பண்ணிதான் ஆணும். சோ இந்த காஸ்ட் இதெல்லாம் கோட் பண்ணி கருங்காலி கருடாழ்வாருக்கு வந்து 3000 ரூபீஸ் வந்து கோட் பண்ணிருக்கு. அத்திவரதர் அண்ட் கருங்காலி கருடாழ்வார் ரெண்டும் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்துனா 5500 ரூபீஸ் ஆகும். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அத்திவரதர் மட்டும்னா 2500 ரூபாய், கருங்காலி கருடாழ்வார் மட்டும்னா 3000 ரூபீஸ் ஆகும். இப்ப இந்த பூஜைங்கிறது லாஸ்ட் 30th ஆகஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தியில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த மாதிரி 30 பேர் சேர்ந்து மந்திராவாகனம் பண்றது, ரெசிடேஷன் பண்ற பூஜைங்கிறதும் அதுவும் இப்ப கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதை பத்தின அப்டேட்டும் உங்களுக்கு வந்து அவசியம் போடுவேன். இப்போ இந்த பூஜைகள் ப்ராசஸ் எல்லாம் இறைவனோட அருளால நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல முக்கியமா சொல்ற விஷயம், ரொம்ப சிவியர் தோஷம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க இந்த சங்கல்பத்துக்கு பேர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரை எப்ப வருதுன்னு பார்த்து அந்த நேரத்துல சில முக்கியமான மந்திரங்கள், இப்ப பிள்ளையாரோட மந்திரம் சுமுகாய நமகங்கிறது அந்த சுக்கரவர நேரத்துல எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அந்த அளவு எல்லாம் சுமூகமா முடியும். அப்புறம் சிவனோட நாமாவளின்னு எடுத்துட்டா ஓம் ஹ்ரீம் நம சிவாய, HREEM நம சிவாய, அது சக்தி சிவ பஞ்சாட்சரம் பாங்க. அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உங்களுடைய கெட்ட கர்ம வினைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி செல்வம்ங்கிறது சேர ஆரம்பிக்கும். ஓம் நமோ நாராயணாங்கிற அஷ்டாட்சர மந்திரம், அப்புறம் மகாலட்சுமியோட மூல மந்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியுடைய முக்கியமான பீஜ மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, இதுதான் லட்சுமி தாயாரோட மூல மந்திரம். இந்த மாதிரியான மந்திரங்கள் கருடன் எடுத்துட்டா ஓம் சிவஸ்வாஹா, ஓம் வினதா புத்திராய நமக, வினதா புத்திராய நமக, வினதா புத்திராய நமக, வினதா புத்திராய நமகன்னு எத்தனை தடவை நம்ம கருடாழ்வாரோட அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறோமோ அந்த அளவு கருடாழ்வாருடைய மனசு குளிரும். இந்த மாதிரியான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் வர நேரத்துல பண்ணணும். சுக்கர ஓரம் எப்ப பீக்ல இருக்கும்னா பொதுவா சொல்லுவோம் காலையில 6 மணி, சூரியன் வெள்ளிக்கிழமை எப்ப உதிக்கிறதோ அப்ப சுக்கர ஓரம், அது கரெக்ட். நல்ல கரெக்டான டைம்னா காலையில ஒரு 6:20, அதுல இருந்து ஒரு 7:20 வரைக்கும், அப்புறம் மத்தியானம் ஒரு 1:15, 1:20, அதுல இருந்து ஒரு 2:15, 2:20, அதே மாதிரி நைட்டு ஒரு 8:15, 8:20 இருந்து ஆரம்பிச்சு 9:15, 9:20, இந்த 3 மணி நேரமோ இல்ல இந்த 3 மணி நேரத்துல ஏதாவது 1 மணி நேரமோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மந்திரங்கள் நற்பவின்னு எடுத்துட்டா ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். அந்த 1 மணி நேரத்துல நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்ல சொல்ல நல்ல விஷயங்கள்லாம் சீக்கிரம் பலிக்கும். இந்த மாதிரியான மந்திரங்கள் ஸ்லோகங்களை நீங்க சுக்கரவாரம் சுக்கர ஓரையில சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் ஜாஸ்தி கிடைக்கும். உங்களுடைய அந்த கஷ்டமான பல விஷயங்கள் சரியாகும், உங்களுடைய மோசமான கர்ம வினைகள்லாம் சீக்கிரம் எரிஞ்சு சாம்பலாகும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நினைத்ததை நிறைவேற்றும் இந்த சுக்கரவார சுக்கரஹோர பூஜை அப்படிங்கிற இந்த பெரிய ரகசியத்தை, பேர் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது வெறும் பேர் ரகசியம் மட்டுமல்ல, பேர் அதிசயமும் கூட. நம்பிக்கையோடு இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா சரியாகும். மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்க யார் இருக்காங்களோ, யாருக்கு இந்த நொடியிலேருந்து கஷ்டங்கள்லாம் சரியானு விதி இருக்கோ, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ, அவங்களாலதான் முதல்ல இந்த வீடியோவை பார்க்கவே முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன இந்த அத்திவரதர் கருங்காலி கருடாழ்வார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வாங்கறது வாங்கல அப்படிங்கிறது வேற, யாருக்கு வாங்கறதுக்கு விருப்பம் இருக்கோ இதற்கான அடிப்படை பொருளாதாரம் இருக்கோ அவங்களாலதான் வாங்க முடியும், அது வேற விஷயம். ஆனா அப்படி வாங்க முடியலனாலும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில நான் சொன்ன இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை வீட்டுல இருந்தபடியே நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான பலன்கிறது கொஞ்சம் கிடைக்கும் இல்ல, அதுலயே உங்களுடைய பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் சரியாகும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டி அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பட்சி ராஜரான வேத ரூபமாக இருக்கக்கூடிய கருடாழ்வாரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த அத்திவரதர் கருங்காலி கருடாழ்வார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரீயான உடனே நானே ரிப்ளை பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுப்பேன். உங்க ராசி நட்சத்திரம் அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல மறக்காம அனுப்புங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி,
வணக்கம்.